எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தையும் வெறும் 6 நாட்களிலேயே நீக்க, முருகப்பெருமானை வீட்டிலேயே எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நாம் செய்யும் தொழில் எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கின்றதோ அதே அளவிற்கு நாமும் சிறப்பாகவே இருப்போம், நம் குடும்பமும் சிறப்பாகவே இருக்கும். இப்படிப்பட்ட தொழிலில் சில நேரங்கள் ஏற்றமும் இரக்கமும் இருக்கத்தான் செய்யும், சில நேரங்களில் தடைகளும் ஏற்படும். அப்படி தடைகள் ஏற்படும் பொழுது அதனால் நாம மட்டும் பாதிப்படையாம நம்முடைய குடும்பமும் சேர்ந்தே பாதிப்படையுது. இப்படிப்பட்ட தடைகளில் இருந்து நாம் வெளிவரவும் தொழிலை சிறப்பாக செய்யவும் மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். தொழில் தடைகள் நீங்கி சிறப்பாக நடைபெற நாம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தொழிலில் சிறக்க முருகப்பெருமானை எப்படி வணங்க வேண்டும் என்பதை நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு ஆறுமுகம் என்ற பெயரும் உண்டு. இந்த ஆறுமுக பெருமானை இப்போ நான் சொல்ற மாதிரி வழிபாடு செய்து பாருங்க. உங்களுடைய தொழிலில் ஏற்பட்டு இருக்கும் தடைகள் அனைத்துமே விலகும், தொழிலும் வெற்றிகரமாக நடக்கும். ஆறுமுக பெருமானுக்கு தொடர்ந்து 6 நாட்கள் இந்த பூஜை செய்யணும். இந்த பூஜையை நாம வீட்டிலேயே தாராளமா செய்யலாம். எந்த ஒரு பூஜையை செய்யறதாக இருந்தாலுமே முதலில் விநாயக பெருமானை வணங்கணும். விநாயகரை வணங்கிய பிறகு பூஜையை ஆரம்பிப்பதே சிறப்பானது. அதற்கு முதல்ல விநாயக பெருமானுக்கு ஒரு அருகம்பல்லை வைத்து, நான் செய்யும் இந்த பூஜை எந்தவித தடைகளும் இல்லாமல் நடக்க அருள் புரிய வேண்டும் என்று மனதார சங்கல்பம் செய்துக்கோங்க. அதற்கு பிறகு இந்த பூஜையை தொடர்ந்து செய்யுங்க. முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு முன்பாக வெற்றிலை பாக்கு 6 என்ற எண்ணிக்கையில் வைக்கணும். அதற்கு பிறகு 6 வகையான பழங்களை நைவேத்தியமாக வைக்கணும். உங்களுடைய விருப்பத்திற்கும் பொருளாதார வசதிக்கும் ஏற்றபடியாக ஏதாவது ஒரு 6 பழங்களை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. அடுத்தது முருகப்பெருமானின் 6 முகத்திற்கும் தனித்தனியாக 6 வகையான மலர்களை வைத்துதான் இந்த பூஜைக்கு நாம அர்ச்சனையும் செய்ய போறோம். அர்ச்சனை செய்வதற்கு மந்திரங்கள்னு தனியா எதுவுமே தேவை கிடையாது. எளிமையாக ஓம் முருகா போற்றி என்று சொன்னாலும் போதுமானது. ஒவ்வொரு முகத்திற்கும் இப்படி 11 முறை நாம் சொல்லி அர்ச்சனை செய்யணும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் அர்ச்சிக்க போகும் அந்த மலர்கள் தான். ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொன்று இருக்கு. முதல் முகத்திற்கு நாம் மல்லிகை பூவை உபயோகப்படுத்தணும். மல்லிகை பூவை எடுத்து ஓம் முருகா போற்றி என்று 11 முறை முருகனின் படத்திற்கு முன்பாக அர்ச்சனை செய்யணும். இரண்டாவதாக நாம் அர்ச்சிக்க எடுத்துக் கொள்ள போகும் பொருள் துளசி இலை. பொதுவாக துளசி இலை பெருமாளுக்கு உகந்ததாகவே சொல்லப்படுது. அந்த துளசி இலையை வைத்து நாம் முருகப்பெருமானையும் தாராளமாக வழிபாடும் செய்யலாம். இரண்டாவது முகத்திற்கு துளசி இலையை பயன்படுத்தி ஓம் முருகா போற்றி என்று 11 முறை அர்ச்சனை செய்யணும். இதே மாதிரி 3வதாக செவ்வரளி மலர், 4வதாக செம்பருத்தி பூ, 5வது வில்வ இலை, 6வது முகத்திற்கு நாம் தனியாக எந்த பூவையோ இலையையோ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நாம செய்த 5 வகையான பொருட்களை ஒன்றாக சேர்த்து, அதாவது மல்லிகை, துளசி, செவ்வரளி, செம்பருத்தி மற்றும் வில்வ இலை, இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து 11 முறை ஓம் முருகா போற்றி என்று அர்ச்சனை செய்யணும். இப்படி அர்ச்சனை செய்த பிறகு 6 கற்பூரங்களை ஏற்றி கற்பூர தீப ஆராதனையும் காமிக்கணும். அல்லது 6 தீபங்கள் ஏற்றியும் நாம் தீப தூப வழிபாட்டையும் செய்யலாம். இப்படி நாம தொடர்ந்து 6 நாட்கள் செய்து வந்தாலே நம் தொழிலில் ஏற்பட்ட எல்லா விதமான தடைகளையும் உடைத்தெறிந்து நல்ல வழியையும் காட்டுவார் முருகப்பெருமான். நம்பிக்கையோடு செய்து பாருங்க, பலன் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.